வெல்கம் பேக் டு எஸ்ஆர் அமருள் கேமிங் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரீனாவை என்னத்த சொல்கிறேன்னே தெரியலன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா நேத்தி தான் கைஸ் இது MP40 இந்த போக்கர் விட்டு வந்தாங்க. ஏதோ புதுசாக ஒரு கண்ணை விட்டு போக்கர்ரா ரிட்டன்ரா அது மாதிரி ரிட்டன்னு சொல்லாமல் வேறு மாதிரி விட்டுருக்கானுங்க. போக்கரே கேவலப்படுத்திட்டாங்க, அதுவும் காலையிலலாம் பக்கில் செம கேவலப்படுத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி உள்ளே போய் பார்த்தா ஈவெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பட்டு லக்கி ராயலுக்குள்ளே போனால் தான் தெரியுது. இது ஆர்டிக் ப்ளூ பண்டில் ரிட்டன் விட்டுருவாங்க. ஏண்டா அவங்களுக்கு என்னடா காசாடாவில் வாரத்துக்கு ஒரு ஈவெண்ட் விட்டு அதில் எப்படியும் 1 கோடியாவது இன்கம் வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கேமில் ஸோ எம்பி கணக்கில் தாங்க இந்த காஸ்டியூமோட இதுவே இருக்குது. இதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு தான் இருக்குது. இதுக்கு வேறு வாரத்துக்கு ஒரு ஈவெண்ட்டு விட்டு போய் இப்போ 4 விட்டானுங்க. ஸோ ஏன் இப்படி பணத்தாசை பிடிச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அதுவும் இந்த இத்து போன இதுக்கெல்லாம் விட்றாங்க. ஸோ நம்மளால் தான் இதெல்லாம், இதை எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். ஸோ நம்ம தான் இதை மாதிரி மொக்கையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்துக்கு. ஸோ இதுக்கப்புறமா அது டாப் அப் பண்ணாமல் இருங்க கைஸ். ஸோ அதுதான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி, அவேர்னஸ் இல்லை. ஸோ இது என்னோடய ஒரு தனிப்பட்ட கருத்து கைஸ். ஸோ அதிகபட்சம் ஈவெண்ட்ஸ்லாம் இது மாதிரி வந்தால் தயவு செய்து ஸ்பின் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஸ்கில்லை காட்டி பெரிய ஆள் ஆவாங்க. வேறு ஒன்று நம்ம டாப்அப்பே பண்ணலன்னா கூட என்னடா யாருமே டாப்அப் பண்ணல, சரி இந்த காஸ்டியூமை ஃப்ரீயாக கொடுத்துருவோன்னு ஃப்ரீயாவது கொடுப்பாங்க. இது மேஜிக் யூப்பில் வர வேண்டிய காஸ்டியூமை டாப்பில் விட்டு வச்சுருவாங்க. இதுக்கு காரணமே நம்ம தான். ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம இன்னமும் லூஸு மாதிரி நம்மளை அவங்க மெண்டல் அது மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. நான் ஃபுல்லாக சொல்ல வரல. ஸோ 18+ போயிடும். ஏன்னா அவ்வளோக்கும் அது கைஸ் என்னன்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. கரீனா மேலே நம்ம கரீனாவை நம்மளை தான் வச்சு செய்கிறான். ஸோ இதுக்கப்புறமாவது அவனுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் போகாமல் பார்த்துங்க. ஸோ நம்ம எதுக்கு இதுக்கு ஒரு இவ்வளோ செலவு பண்ணணும்னு எனக்கும் தெரில. ஸோ இதுக்கப்புறம் செலவு பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் பண்ணவங்களாம் அது விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு ஈவெண்ட் சொல்லும் போல் நாளைக்கே விட்டால் டாப் பண்ணி விடுவாங்க சொல்ல முடியாது. எல்லாம் எம்பி கணக்கு காஸ்ட்யூம் பார்த்தாங்க, அதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காதிங்க. 1 கோடி நீ பார்த்த, ஆமாப்பே 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் அறுத்தரிச்சப்பே 1 கோடி போய் சாம்பார் சோறு. ஸோ இந்த கொஞ்சம் எம்பிக்கான ஒரு காஸ்ட்யூம் பேக்குக்கு அவன் 1 கோடி சம்பாதிக்கிறான். ஸோ இது எப்படி இருக்குன்னா அந்த இத்து போன 4 வாழை மரத்துக்கு 1 கோடி இடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது டாப்அப் பண்ணாதீங்க. டாப்அப் பண்ணி நீங்கள் இன்குபேட்டே டைப் பண்ணி பாருங்களேன், உங்களை வச்சு செய்வான். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். ஸோ கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ யாராவது புதுசாக போகிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ். இவன் பைத்தியமா இல்லை தெளிவாக இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல? நீ இதை மட்டும் ஷார்ப்பாக கேட்குறான். இல்லை சார், அதெல்லாம் டவுட் இல்லை சார், நீங்கள் பிரில்லியன்ட் தான். நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ அதை செய்கிற, உனக்கு அது வராது, அவன் அவனுக்கு அவனுக்கு என்ன வரும் நேற்று கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது, இதில் மற்றவனுக்கு என்ன வரும்ன்றது மற்றவங்க எப்படி சொல்லணும், நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நண்பா. அதை நம்ம பண்ணணும், நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஃபீல் வளரணும் இல்லையோ சந்தோஷமாக இருக்கிறேன். நான் நினச்சதை பண்ணுறேன்னு இது வரைக்கும் பண்ணணும்னு நினச்சி வீட்டில் சொல்லுவாங்க, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிருவாங்கன்னு பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் பிரேக் அவுட், கம் அவுட், டெஃபினெட்லி கேன் ட்ராப்.